எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ரெட் எக்ஸாம் டெஸ்ட் பேஜ் கிளாஸில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி தேர்வு நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம கிளாஸில் ஜாயின் எல்லாத்துக்கும் சமூக அறிவியல் அந்த பாடத்தில் வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். அதாவது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மாதிரி தேர்வு 5க்கான கொஸ்டின் நேற்று நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ எல்லோரும் நேற்று டெஸ்ட் அட்டன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லோரும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி நம்ம கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இது ஆஃபீஸ் நம்பரு, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இப்போ பாருங்கள், 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் மாதிரி தேர்வு 5, இதில் முதல் கொஸ்டின் பாருங்கள். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார்? பாருங்கள், அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கா நாட்டு அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சரியான ஆன்சர் இயனா தான் சரியான ஆன்சர், இபன் பதுதா, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது ஒன்று பாருங்கள், ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றுமணிகளை கொண்டது? ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றுமணிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான ஆன்சர் ஆ 3.6. அடுத்து மூணாவது ஒன்று பாருங்கள், முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான எந்த வடிவத்தை புதுப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்தார்? நல்லா கவனிங்க, முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான எந்த தெய்வத்தை வந்து தெய்வத்துடைய வடிவத்தை புதுப்பித்து சாரி பதிப்பித்து தனது பெயரை பொறிக்கச் செய்தார். பதிப்பித்து அதாவது அந்த தெய்வத்தை இதை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்தார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சரியான ஆன்சர் ஆ லட்சுமி தெய்வத்தை தான், அதை வடிவத்தை தான் அவர் இது பண்ணார். அடுத்து நாலாவது ஒன்று பாருங்கள், பொறிப்புகள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவை எதற்கு சான்றுகள் ஆகும்? பொறிப்புகள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவை எதற்கு சான்றுகள் ஆகும்னா, அதுக்கு சரியான ஆன்சர் ஈ தான், முதல் நிலை சான்றுகள். அடுத்து அஞ்சாவது ஒன்று பாருங்கள், பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக, அதுக்கு இது வந்து மற்ற இது வந்து தவறானதுன்னா ஆவணம் தான் தவறானது. அதாவது மாணிக்க வாசகர் தாரிக் இ பதானி, இதுதான் தவறான ஆன்சர். மற்ற மூணும் சரியான ஆன்சர். ஸோ அந்த மற்ற மூணையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது ஒன்று பாருங்கள், பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, தபகத தபகத் எனும் அரேபிய சொல்லிற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். கூற்று 2, தஜிக் என்னும் பாரசீக சொல்லிற்கு சுயசரிதை என பொருள். கூற்று 3, தாரிக் எனும் அரேபிய சொல்லிற்கு வரலாறு என்று பொருள். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈனா சரியான ஆன்சர், கூற்று 3 சரி. அடுத்து ஏழாவது ஒன்று பாருங்கள், பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் யார்? பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆறாம் சரியான ஆன்சர் தர்மபாலர் தான் சரியான ஆன்சர். அடுத்து எட்டாவது ஒன்று பாருங்கள், முதல் தரையின் போர் நடைபெற்ற வருடம். முதல் தரையின் போர் நடைபெற்ற வருடம் எது கேட்டிங்கன்னா, ஆவணம் சரியான கிபி 1192. அடுத்து ஒன்பதாவது பாருங்கள், பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக, அதுக்கு சரியான இயனா சரியான இரண்டாம் தரையின் 1191. மற்ற மேல இருக்க மூணும் சரியான ஆன்சரு. அடுத்து பத்தாவது ஒன்று பாருங்கள், பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? இது எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஈனா சரியான ஆன்சரு சந்த் பார்தை, அவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. அடுத்து பதினோராவது ஒன்று பாருங்கள், டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு எங்கு உருவாக்கப்பட்டது? டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சரியான ஆன்சர் ஆ தான், மதுரையில் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பன்னாவது பாருங்கள், சைவத்துறவியான திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றப்பட்டவர் யார்? பாருங்கள், சைவத்துறவியான திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றப்பட்டவர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சரியான ஆன்சர் ஆவண தான் அரிகேசரி, அவர் தான் இது சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றப்பட்டவர். அடுத்து பதிமூணாவது பாருங்கள், பொறுத்துக்கள் கங்கை கொண்டான் ஐகோல் உத்தரமேரூர் காணிக்கடன், இதுக்கெலாம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ தான் சரியான ஆன்சரு. அதாவது ஆக்கு 3, ஆவணாக்கு 1, ஈக்கு 2, ஈனாக்கு 4. அடுத்து பதினாலாவது ஒன்று பாருங்கள், பிற்கால பாண்டியர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை தவறானவை? பிற்கால பாண்டியர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை தவறானவை அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஈ தான் சரியான ஆன்சரு. பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில் தாராசுரத்தில் உள்ளது, இதுதான் தவறான ஆன்சர். பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் தாராசுரத்தில் உள்ளது. அடுத்து பதினஞ்சாவது பாருங்கள்,
முகமது பின் துக்ளக் பின்வருவனவற்றுள் எந்த நாணயங்களை அடையாளப்படமாக வெளியிட்டார்? பாருங்க, முகமது பின் துக்ளக் பின்வருவனவற்றுள் எந்த நாணயங்களை அடையாளப்படமாக வெளியிட்டார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஈ தான், செப்பு. அடுத்து 16வது பாருங்க, பின்வருவனவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க. இது சரியான இணை எது கேட்டீங்கன்னா ஆ தான் சரியான ஆன்சர். பால்பன் கல்லறை இந்தோ சாராசானிக் கலை வடிவம். இதுக்கு ஆ தான் சரியான ஆன்சர். பால்பன் கல்லறை இந்தோ சாராசானிக் கலை வடிவம். மற்ற மூணும் தவறானது. அடுத்து 17வது பாருங்க, கில்ஜி அரசு வம்சத்தை நிறுவியவர், கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் யார் கேட்டீங்கன்னா ஆவணம் சரியான ஆன்சர் ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி தான் இந்த கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர். அடுத்து 18வது பாருங்க, முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற வருடம், முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற வருடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆவணம் சரியான ஆன்சரு 1526. அடுத்து 19வது பாருங்க, டெல்லிக்கு அருகே துக்ளாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யார்? பாருங்க, டெல்லிக்கு அருகே துக்ளாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்சர் ஈயா தான், ஈயனா தான் சரியான ஆன்சரு, கியாசுதீன் தான் சரியான ஆன்சரு. அடுத்து 20வது பாருங்க, கீழ் காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலா 13வது நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? பாருங்க, கீழ் காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலா 13வது நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் கேட்டிங்கன்னா ஆவணதான் பாண்டிய நாடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆன்சர் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்கள்.